பேருந்து தினம் கொண்டாடக்கூடாது என்று கூறியதற்காக சென்னையில் அரசு பேருந்து கண்ணாடியை கல்லூரி மாணவர்கள் அடித்து உடைத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அளிக்கும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் பேருந்து தினம் கொண்டாட எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் மாநகர பேருந்து கண்ணாடிகள் அழித்து நொறுக்கப்பட்டது. ஆவடியிலிருந்து மந்தவளை நோக்கி வந்து கொண்டிருந்த 41D என்ற மாநகர பேருந்து அண்ணாநகர் வழியாக வரும்போது 100 கல்லூரி மாணவர்கள் அந்த பேருந்தில் ஏறினார்கள். அப்போது பேருந்தில் ஏறியவுடன் அவர்கள் பேருந்து தினம் கொண்டாடுவதற்கான சுவரொட்டிகளை பேருந்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒட்டினார்கள். இதற்கு நடத்துனர் எதிர்ப்பு தெரிவித்தார். அதே போல பயணிகளையும் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் கீழே இறக்கிவிடவிட்டு பேருந்து தினம் கொண்டாட முயற்சி செய்தார்கள். இதன் காரணமாக நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கிடையே கல்லூரி மாணவர்களுடைய வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் பகுதியில் வந்து கொண்டிருக்கும் போது அந்த பேருந்தின் கண்ணாடிகளை கல்லூரி மாணவர்கள் திடீர் கற்களை வீசி உடைத்தார்கள். இதில் பேருந்தின் ஒரு பகுதி முழுவதும் கண்ணாடிகள் முழுவதுமாக சேதமடைந்தது. இதில் நடத்துனருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் இரண்டு பேரும் 20 கல்லூரி மாணவர்களை பிடித்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக விட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உடைக்கப்பட்ட பேருந்து மற்றும் அந்த சம்பவம் குறித்து தற்போது கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தப்பி ஓடிய கல்லூரி மாணவர்கள் எத்தனை பேர் அது தொடர்பான தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கீழ்ப்பாக்கம் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திபீனுடன் சுப்பிரமணியன்.